வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ட்ரிப் போக போறோம். அதுவும் யார் கூட போக போறோம்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போறோம். அதனால பயங்கர எக்ஸைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 3 days ட்ரிப் போறேன். இதுக்கு முன்னாடி நான் போறதே இல்லை. எங்க போறோம்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களே வீடியோல வந்து என் கூட சேர்ந்து பாருங்க. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். இப்போ 3 பேர் இங்கே வந்திருக்காங்க, மீதி பேர் வந்து கோயம்புத்தூரில் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. உங்களை கோயம்புத்தூர் வந்து பார்த்தோம். நம்ம கேமராமேனு போர்டை ஜூம் பண்ண சொன்னால் ஆன்டியை ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஒரு ஜிபி மூத்து லைட்டை பார்க்க போறோம். ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ கோயம்புத்தூரில் கால் எடுத்து வைக்க போகிறோம். நம்ம இப்போ கோயம்புத்தூர் வந்தாச்சு. பயங்கர பசி எல்லாருக்கும். அதான் சாப்பிட்டு போகலான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எல்லா ஹோட்டலும் இங்கே 10 மணிக்கே மூடிடுறாங்க. ஒரே ஒரு வெஜ் ஹோட்டல் மட்டும் இருக்குது, அங்கே சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இந்த வேனில் தான் போக போகிறோம். வேன் வந்துருச்சு. வேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேன் நல்லா டிஜே லைட்லாம் வச்சு கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். சரவுண்ட் அவுட் ஸ்பீக்கர்லாம் வச்சு இன்னும் வேறு லெவலில் இருக்குது டான்ஸ் ஆடுறதுக்கு. இப்போ டைம் என்னாவது 2:30 ஆயிடுச்சா? உள்ளே எல்லாம் மட்டையாகி படுத்து தூங்கிட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? சாரி மச், எங்க எனக்கு மட்டும் சுத்தமாக தூக்கமே வரல. எங்கேயோ வேன் நிற்கிது வேகமான் போகிற வழியில், ஆனால் என்னன்னு தெரில. வந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஏதோ ஜிலேபிய கவுத்து போட்ட மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. என்ன இடம் எதுன்னு எதுவுமே புரியல. கரடியா அப்படியே இந்த லொகேஷன் ஒரு 2 நிமிஷம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. கேமராவில் அவ்வளோ நல்லா தெரியுமான்னு தெரில. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. காலையில் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்னும் வேகமாக தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்காக. இங்கே லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே அப்படியே ஒரே மூலிகை வாசனையாக அடிக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அப்படியே நேச்சரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இன்னும் நாங்கள் வேகமானே போய் சேரல. அதுக்குள்ளேயே லொக்கேஷன் இப்படி இருக்குது. அங்கே போனால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தங்குற ரூமுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆச்சு. நம்ம தங்குற ஹோட்டல் வந்து பின்னாடி தான் இருக்குது. அப்படியே அந்த ஹோட்டலை காட்டிட்டு நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு செம்ம வியூ இருக்குது. அந்த வியூவை பார்க்க போகலாம் வாங்க. நான் சொன்ன வியூ வந்து இங்கே தான் இருக்குது. அப்படியே வந்து பாருங்க. இங்கேயும் போய் சுற்றி பார்க்கலாம். வேணா இங்கேயே ஒரு சேர் போட்டு உட்காந்து ஃபுல் டே உட்காந்து பார்க்கணும்னா கூட பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி இருக்கு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தான் எங்கள் ரூமு. அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. அந்த கண்ணாடியிலேருந்தும் இந்த வியூவை பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஹோட்டல் டூர் வந்து ரூம் டூர் வந்து ஈவினிங்காக காட்டுறேன். இப்போ நாங்கள் வெளில சுற்றி பார்க்க போகிறோம்.
லைட்டாக பசிக்குது. வரும்போது கீழே ஒரு டீ கடை இருக்க மாதிரி பார்த்தோம், போய் ஒரு டீ குடிக்கலாமா? ஃபாரஸ்ட் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து மாஸ்க் போடாமல் எங்கேயுமே போகக்கூடாதான். மாஸ்க் போடாமல் வந்தாலே 3000 ஃபைனா. பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். பைன் ஃபாரஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இதே மாதிரி ஊட்டிலையும் இருக்கும், கொடைக்கானல்லையும் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் வேகமானியும் இருக்குது. சும்மா நார்மலாக இருக்குது, மரமாக இருக்குது, அவ்வளோதான். கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால் இங்கே யாருமே வரல. கண்டிப்பாக மாஸ்க்கு போடணும், மாஸ்க்கு கையிலேயாச்சும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இங்கே 3000 ரூபாய் ஃபைனா. வாங்க அப்படியே சும்மா லைட்டாக பைன் ஃபாரஸ்ட்டை லைட்டாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். மண்ணு கல்லுமா இருக்க ஒரு செங்குத்தான பாதையில எப்படியோ ஏறிட்டோம். ஆனா இப்ப இறங்குறது ரொம்ப ஏறதோட இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னே தெரியல, அது என் உடம்பு வச்சுக்கிட்டு ஏறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இறங்குறது கூட பரவாயில்லாம இருக்கு. எல்லாம் உயிரோட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் தண்ணி பற்றாக்குறை தான் அதிகமா இருக்கு. கீழே போனோன்னா அவ்வளோ தண்ணி பிடிக்கணும். நிறைய டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, இன்னும் ஹைட்ரேஷன் நிறைய பிடிக்கணும். இப்போ இந்த இதில் குளிக்க போகிறோம். என்னால் கேமரா எடுத்துகிட்டு போய் காட்ட முடியாது கண்டிப்பாக, ஏன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்குது. இந்த குகைக்குள்ளேயும் அப்படியே தண்ணி தான் இருக்குது. இது வந்து 3 கிலோமீட்டர் லென்த்துன்னு சொல்கிறாங்க. உள்ளே இருட்டாக இருக்குது. நாங்கள் சும்மா லைட்டாக கொஞ்சம் தூரம் மட்டும் உள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அங்கே இருக்க தண்ணியில் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஊரில் ஜீப் ரைடு தான் ஸ்பெஷல் போல். ஜீப்பெல்லாம் செம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க, ஆஃப்ரோடிங்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. பள்ளம் மேடெல்லாம் பார்க்குறதுல விட்டு செம ஸ்பீடாக ஏற்றி போயிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் செம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி ஜீப்பில் ஏறி ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி வேகமான் சிட்டிக்குள்ளே வந்து அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா போட் ஹவுஸு. கொரோனானால இந்த போட் ஹவுஸ்லாம் இப்போ க்ளோஸில் இருக்குது, அதனால் போட்டிங்லாம் போக முடியாது. ஆனால் இங்கே வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே சும்மா லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், கேம்ப் ஃபயர்லாம் முடிஞ்சிடுச்சு. நைட் அப்படியே ரூமுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ட்ரூத் ஆர்டர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டு தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோ இன்னும் முடியல, இது அடுத்த எபிசோடில் கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேடே டிஜிட்டல் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.